எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிபராசக்தியினுடைய யந்திர பூஜையும் மந்திர பூஜையும். இந்த ஆதிபராசக்தியினுடைய பூஜையை நாம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பஞ்சலோக தகடு எடுத்து அல்லது ஒரு செப்பு தகடு எடுத்து எழுதணும். இதுக்கு பார்த்தீங்க படையல் அப்படின்னா இனிப்பு, பொங்கல், தாம்பூலம், கற்பூரம், நெய்விளக்கு, சாம்பிராணி, பழங்கள், அப்புறம் தேங்காய், செவ்வரளிப்பூ, இதுகளை வந்து நாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த தகடு எடுத்து தகட்டில் பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரமாகனிய ஓம் அப்படிங்கிறத நடுவில் எழுதி முக்கோணம் வந்து வரையணும். அதை வரைஞ்சதுக்கப்புறம் மூன்று மூலைகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் போடணும். அந்த முக்கோணம் வரைஞ்சி மூன்று மூலைகளையும் திரிசூலம் வரைஞ்சிட்டு முக்கோணத்தினுடைய முக்கோணத்தில் உள்ள நீ அங் உங் அப்படின்னு வரிசையாக எழுதிட்டு முக்கோணத்தினுடைய வெளிப்பக்கத்தில் மேல்புறத்தில் ஹரி அப்படின்னும் வலதுபுறத்தில் ஓம் அப்படிங்கிறதையும் எழுதணும். அதாவது ஹரி ஓம் அப்படின்ற எழுத்துக்கு எழுத்து வர்ற மாதிரி ஹரி ஓம்ன்ற எழுத்து வந்த உடனே அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவும் அப்படின்னு எழுதணும். அந்த சவும்க்கு கீழே நசி அப்படிங்கிறதும் எழுதணும். ஓம் என்ற எழுத்தின் கீழே ஐயும் என்ற எழுத்து எழுதணும். அதன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மசி அப்படிங்கிற எழுத்து எழுதி முக்கோணத்தின் கீழே வந்து கிளியும் அப்படிங்கிற வார்த்தை எழுதணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எந்திரத்தை வந்து எழுதி வச்சு நெய்விளக்கை கீழே வச்சு கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து அரளி மலர்களை எடுத்து நாம் அர்ச்சனையை ஆரம்பிக்கணும். அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, அர்த்தநாரி, சித்தம் மகிழ, சிம்மத்தில் ஏறிவா, புவனேஸ்வரி, மகிஷாசுரபர்த்தினி, மகமாயி, பகவதி, பர்வதவர்த்தினி, வா வா வா, முக்கோண சக்கரத்தில் அமர்ந்து சித்தம் மகிழ, அருள்வாய் அம்மா, வா 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 அப்படிங்கிற வார்த்தையை கூறி சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் பத்மாசனத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஹரி ஓம் ரீங் அங் உம் ஐயும் கிளியும் சவ்வும் நசி மசி சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை 100,000 முறை உருச்செபிச்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சித்தியாகும். சித்தியான பிறகு இதை போல் எந்திரம் வரைஞ்சி நீங்கள் கட்டினாலும் சரி, அல்லது ஒரு விபூதி எடுத்து அந்த மந்திர அந்த எந்திரத்தை மேலே பரப்பி வச்சுருந்து அதற்கப்புறம் இந்த விபூதி எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீரில் வந்து பெரம்பெடுத்து அதில் மூலம் வேப்பலை வச்சு உருவேற்று செஞ்சாலும் சரி, பேய் பிசாசுகள், ஏவல், பில்லி சூன்யங்கள், திருஷ்டி தோஷங்கள், கிரக தோஷங்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆதிபராசக்தியினுடைய பூஜை முறைகள். இதில் இந்த தகட்டை எழுதி நான் சொல்லக்கூடிய இந்த ஓம்னு எழுதி அந்த முக்கோணம் வரைஞ்சி இந்த ரீங்கெழுதெல்லாம் மிக சரியாக எழுதணும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வகுப்பில் நான் தெளிவாக வரைஞ்சி ஒவ்வொரு பூஜை முறைகளுக்கும் உண்டான பூஜைகளையும் ஒவ்வொரு நாட்களாக நம்ம வாட்ஸ்அப் வகுப்பில் லைவ் வீடியோவாக நம்ம செஞ்சு பண்ணுறோம். ஏன்னா குறிப்பிட்ட இப்போ வர்றாங்க அப்படின்னா சில சூட்சம நேரங்களை எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து பண்ணிடவும் முடியாது. அதனால் குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த காரியத்தை நற்செயலுக்காக மட்டும் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்களுக்கு லைவ் பூஜையாக நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் வரையில் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து கரெக்டான நிலைமைக்கு நடந்துக்குவாங்க அப்படிங்கிற முறை இருந்தால் மட்டும்தான் இந்த முறைகள் எல்லாம் நாம் வந்து சொல்லி கொடுக்குறோம். இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நாம் ஒரு முறைகளோ இதை விஷயமோ கற்றுக்கல, வேறு வாட்ஸ்அப் வகுப்பு மூலயமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முறையில் தான் சொல்கிறது. அதனால தான் நம்மகிட்ட படிக்க வரவங்க அத்தனை பேருக்குமே அதை உங்களுடைய ஜாதகத்தை வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நேரடி வகுப்புக்கு சில பேர் மட்டும்தான் நான் பர்டிகுலராக தேர்வு பண்ணி நான் வர சொல்லுவேன். மற்றவங்களுக்குலாம் இது வேண்டாங்க, உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடியது. ஏன்னா நுணுக்கமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணுமே தவிர அது தவறான வழியில் போய் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதால மட்டும்தான் இதை நாம் சொல்லக்கூடியது. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த ஆடி அமாவாசைக்கு மிக சிறப்பாக லைவ் வகுப்பு ஆரம்பிக்கிறது வாட்ஸ்அப்பில், ஜூம் மூலமாக, ஜூம் செயலி மூலமாக லைவ் கிளாஸஸ் நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.